ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் இருக்கிற ஏழு அதிசயத்தில் ஒன்றான தாஜ்மஹால் இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஏழு அதிசயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? அந்த ஏழு அதிசயங்களில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிறப்புஞ்சி வேற்பாலம். மேகாலயா மாநிலத்தில் சிறப்புஞ்சியில் காணப்படுற இந்த வேற்பாலம் ரப்பர் மரத்தில் வேர்களால் உருவானது. மேகாலயாவின் பழங்குடியினரான வார்காசிஸ் மக்கள் தான் முதன் முதல்ல இந்த வேற்பாலத்தின் மூலம் ஆற்ற கடக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம்தான் இப்பகுதி மக்கள் ரப்பர் மரங்களில் செயற்கையாக வேற்பாலங்களை உருவாக்க தொடங்கினாங்க. அதாவது பாக்கு மரத்தின் தடித்த பாகத்தை துளையிட்டு அதில் ரப்பர் மர வேர்களை நுழைய செஞ்சு அது அந்த பக்கம் வளர்ந்து சென்ற பிறகு மண்ணுக்குள்ளே செல்கின்றதாம். இதுக்கு 10-15 ஆண்டுகள் வரைக்கும் ஆகுமா. மாமல்லபுரம் சமநிலை பாறை. மாமல்லபுரத்தில் சரிவான பாறையின் மீது பந்து போன்ற பாறை சரிவில் விழாமல் காணப்படுது. இது இந்தியாவின் அதிசயங்களில் ரெண்டாவதாக இருக்குது. இந்த சமநிலை பாறை கிருஷ்ணாவின் வெண்ணைப்பந்து அப்படின்னு சொல்லப்படுது. பைசாவின் சாய்ந்த கோபுரம் போலவே எப்படா விழப்போகுது அப்படிங்கிற மாதிரியே இந்த பாறை இருக்குது. இதே போன்ற பாறைகள் மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் நகரிலும் ஹன்கா தேசிய பூங்காவிலும் காணப்படுது. இதில் மூணாவதாக பார்க்க போகிற அதிசயம் லொனார் விண்கல் பள்ளம். 52,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட லொனாரின் விண்கல் பள்ளம் தான் உலகிலேயே எரிகள் மோதி அமைந்த ஒரே உப்பு நீர் ஏரியாக இருக்குது. நமது பிரபஞ்சத்தில் புதைந்து கிடக்கும் மர்மங்கள் குறித்து அறிய விரும்புபவர்களும் புவியியல் மற்றும் அறிவியல் மீது நாட்டம் கொண்டு பணியாளர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டிப்பாக லொனார் ஏரிக்கு வர வேண்டும். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற அதிசயம் மேக்னட்டிக் ஹில். உங்கள் காரோ இல்லை பைக்கோ இந்த மேக்னட்டிக் ஹில்ல பெட்ரோல் இல்லாமல் நின்று போயிட்டா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த மலையில் உள்ள காந்த பண்புகளின் காரணமாக வாகனங்களை மலையின் மேலே இழுக்குமா. எனவே மேக்னட்டிக் ஹில் வந்த உடனே நீங்கள் உங்களோட வாகனங்களோட இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரோல் இல்லாமலே பயணிக்கலாம். இந்த மேக்னட்டிக் ஹில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் லடாக் மாவட்ட தலைநகருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 11,000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. ஐந்தாவதாக பார்க்க போகிறது போரா குகைகள். போரா குகாலு என்ற உள்ளூர் மொழியால் அழைக்கப்படுற போரா குகைகள் அனந்தகிரி குன்றின் ஒரு பகுதியாக இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த குகைகள் கடல் மட்டத்திலிருந்து 2,313 அடி உயரத்தில் இருப்பதோடு இந்தியாவின் மிகப்பெரிய குன்றுகளில் ஒன்றாகவும் காணப்படுது. போரா குகைகளுக்குள்ள ஸ்பீலியோதெம் என்று அறியப்படும் கனிம படிமங்கள் அதிக அளவில் காணப்படுது. பெரும்பாலும் சுண்ணாம்பு கற்களாலேயே உருவாகியிருக்கும் போரா குகைகள் 80 மீட்டர் ஆழம் கொண்டதால் இந்தியாவின் ஆழம் மிகுந்த குகையாக கருதப்படுது. இதன் காரணமாக போரா குகைகள் வரலாற்று ஆய்வாளர்கள், அறிவியல் மாணவர்கள், சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தை அதிக அளவில் ஈர்த்து வருது. ஆறாவது அதிசயமாக பார்க்க போகிறது மணிகரன் வெந்நீரூற்றுகள். மணிகரன் நகரில் உள்ள மிக பிரசித்தமான சுற்றுலா அம்சமாக திகழும் இந்த வெந்நீர் ஊற்றுகளில் ஒன்று ஸ்ரீ குருநானக் தேவ்ஜி குருத்வாராவிலும் இன்னொன்று பார்வதி ஆற்று பகுதியிலும் காணப்படுது. பார்வதி ஆற்றின் கரையில் உள்ள வெந்நீர் ஊற்று சுற்றுலா பயணிகள் மத்தியில் மிகவும் பிரபலம். இந்த ஊற்று நீரில் பல கதிரியக்க கனிமங்களும் இயற்கையான யுரேனிய தாதுகளும் கலந்திருப்பது பல ஆராய்ச்சிகளுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கடைசியாக பார்க்க போகிற அதிசயம் அமர்நாத் பனிலிங்கம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் தென்பகுதியில் இமயமலையின் மீது 5,000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் அமர்நாத் குகை அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலங்களில் பனிலிங்கத்தை தரிசிக்கலாம். அதாவது இயற்கையாக உருவாகும் பனிலிங்கமாக கருதப்படும் இது ஜூன் மாதம் உருவாகி ஆகஸ்ட் மாதத்தில் கரைஞ்சிடுமா. இதனை தரிசிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அமர்நாத் குகைக்கு 1,000,000 பக்தர்கள் வந்து செல்கின்றனராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.